இப்படி எடுத்து சாப்பிடணும். பாருங்க இது மேல அப்படியே லெமன் கம்பி பச் பச். கிரில் ஃபிஷ் செய்ய போறோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இப்போ பாத்தீங்கன்னா நம்ம ஃபர்ஸ்ட் டைமா வந்து மைக்ரோ ஓவன்ல ஃபிஷ் வந்து கிரில் பண்ண போறோம். அதுவும் முழு மீனை முழுசா வச்சு அப்படியே கிரில் பண்ண போறோம். குக்கிங் வீடியோஸ் வந்து தமிழ் ஃபுட்டீஸ்ல பண்ணாம இனி அடிஷ்னலா திவ்யாஸ் கிச்சன்ல ஃபுல் குக்கிங் வீடியோஸ் எல்லாமே உங்க கூட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ உங்களோட கருத்துக்களை மறக்காம சொல்லுங்க. ஒரு சேட்டக்காரன் பத்தியா, இவனுக்கு தூங்க வேற இடமே இல்லையாமா, இங்க வந்துதான் தூங்கணுமா. நானும் ரொம்ப நேரமா சொல்லிட்டே கிளம்புறேன், நான் ரெடி ஆயிட்டு இருக்கேன், தயவு செஞ்சு கீழே இறங்கி போ, கீழே இறங்கி போன்னு, அதெல்லாம் முடியவே முடியாதுன்னு ஒத்த காலில் வந்து இங்கதான் தூங்குவேன், எனக்கு தூக்கம் வருது தூங்குற டைம்ல. ஆக்சுவலி தூங்கணும்னா கொஞ்ச நேரம் வந்து மேலே மடியில ஏறிப்படுத்துதான் வந்து சார் தூங்குவாரு. இன்னைக்கு தூங்க வைக்கல, குழந்தைங்களோட மோசமா இருக்குதானே, அதனால அடம் பிடிச்சி நான் இங்கதான் தூங்குவேன். ஒழுங்கா இறங்கி ஓடி போயிரு. நானும் ரொம்ப நேரமா இறக்கி விட்டுட்டே இருக்கிறேன், முடியாதுன்னு கம்பல் பண்ணி வந்து இங்கதான் படுத்து தூங்குறேன். தூங்கிட்டு இருக்குது, பாத்துக்கங்க. இவனோட சாட்டையோட வீடியோஸ் எல்லாம் போட சொல்லிருந்தீங்க, ரொம்ப நிறைய அட்ராசிட்டி பயங்கரமா பண்ணுதா, என்னால கேமரா எடுத்து டக்குன்னு அதை வந்து கேப்சர் பண்ணி ஷூட் பண்ண முடியுதுல, இல்ல ஃபிராக்சர் ஆஃப் செகண்ட்ல இப்படி ஓடிடுது. ஸோ நாங்க வந்து என்ஜாய் பண்ணி ரசிக்கிறதோட விட்டுறோம், முடிகிற அளவுக்கு உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். பாருங்க இந்த மாதிரி வந்து சாட்டை எல்லாம் நிறைய பண்ணுவான். கிரில் ஃபிஷ் செய்ய போறோம். சூப்பரான மீன். இந்த மீன் எங்க ஊர்ல வந்து பாறை மீன் சொல்றாங்க, உங்க ஊர்ல இதுக்கு பேர் என்னன்னு சொல்லுங்க. இருக்கிற மீனை அப்படியே முழுக்க முழுக்க வாங்கிட்டு வந்துட்டோம், ஓகேவா. ரெண்டு மீனையும் நல்லா அப்படியே ஓபன் பண்ணி உள்ளக்கறது எல்லாத்தையும் கிளீன் பண்ணி கழுவி சுத்தம் பண்ணி எடுத்து வச்சாச்சு. சேம் இந்த மீனும் அப்படிதான் இருக்கு. நீங்க கிரில் பண்ணணும்னா இந்த மாதிரி ஷேப்ல வந்து கிளீன் பண்ணோம் அப்படின்னாதான் வந்து உங்களுக்கு சூப்பரா இருக்கும், ஓகேவா. கம்மியா நீ கிரில் ஃபிஷ் செய்ய போறோம். இதுல வரமிளகாவை வந்து கொஞ்ச நேரம் ஊற வச்சு வச்சிருக்கேன். இந்த தண்ணியோட கலர் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும். சோ மிளகாய் நல்லா ஊறிடுச்சு, இது இப்படியே ஜார்ல சேர்த்துக்கோங்க. மொத்தமா மல்லி இலை, புதினா இருந்தா கூட சேர்த்துக்கோங்க, அப்புறம் கருவேப்பிலை இருந்தாலும் சேர்த்துக்கோங்க. இது கூட பாத்தீங்கன்னா கொஞ்சமா சில்லி பவுடர், தனியா தூள், காஷ்மீரி சில்லி பவுடர், சீரக மிளகு தூள், மஞ்சள் தூள், இது எல்லாத்தையுமே வந்து நம்ம சேர்த்துக்கலாம். நாலு இலை கூட இத்தனை பவுடரா? இது கூட வந்து பாத்தீங்கன்னா இஞ்சியும் பூண்டையும் நீங்க இதுலயே சேர்த்து அரைக்கிறதுனால அரைச்சிக்கலாம். நான் வந்து பாத்தீங்கன்னா தனியா பேஸ்டா அரைச்சி வச்சிருக்கேன். வரமிளகாயோட வாசம் கும்முன் இருக்கு. சோ நீங்களே இந்த மாதிரி வந்து நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க, அப்பதான் டேஸ்ட் வந்து சூப்பரா இருக்கும். லெமன் வந்து புரிஞ்சுக்கலாம். உப்பு தேவையான அளவு. இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். லெமனோட சீடு இருந்தா மறக்காம எடுத்துருங்க, இது இருந்துச்சுன்னா நல்லா கசரடிக்கும். நான் கவனிக்காம விட்டேன். இப்போ நம்ம மீன் எடுத்து வச்சுக்கிறோம். இப்போ மசாலா எடுத்து நல்லா மீனுக்குள்ள போற மாதிரி தடவிக்கலாம். இப்படி மசால் தடவும் போதே பார்த்தீங்கன்னா வாசமே கும்முன் இருக்கு மக்களே. நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க, சீரியஸா சூப்பரா இருக்கும். நல்லா தலை சைடு வால் சைடு நல்லா உள் போர்ஷன் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா மசால் உள்ளே போகிற மாதிரி நல்லா தடவி வச்சிடலாம். பார்த்தீங்கன்னா நல்லா கிரில்லுக்கு முழு மீனை சூப்பராக காரசாரமான மசாலை கும்முன்னு தடவி வச்சாச்சு. இனியும் பார்த்தீங்கன்னா இப்போ கிட்டத்தட்ட நல்லா ஒரு மணி நேரம் நல்லா ஊறிடுச்சு. இப்போ வந்து நம்ம அவனில் இன்னைக்கு வைக்க போகிறோம். ஸோ கிரில் பேன் மேலே எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து அவனுக்குள்ளே வச்சுக்கலாம், ஓகேவா. முதல்ல இது தாங்குமானே தெரியலையம்மா. அதுவும் கரெக்டு தான், வைக்கலாமா? வச்சிருங்க. கம்பி பச் பச். ஏ கட்டதம்பா இருக்கு, ஆனா ஒண்ணுதான் வைக்க முடியும். ஒன்ஸ் ஒரு மீன் செஞ்சா போதும். ஓகே உள்ள வச்சிடலாமா? ஓகே உள்ள வச்சிருவோம். ஓகே மக்களே, இப்ப பாத்தீங்கன்னா மைக்ரோவேவ் பிளஸ் 10 minutes செட் பண்ணிக்கலாமா, இல்ல ஒரு 15 minutes செட் பண்ணிக்கலாம், ஓகேவா? சரி ஸ்டார்ட் ஆன் ஆயிடுச்சு. தெரியுதா உள்ளார ஏதாச்சும் டாட் டாட்டா தெரியும். உள்ளே வந்து நம்ம கிரில் ரெடியாக ஆரம்பிச்சிருச்சு. ஓகே மக்களே, இப்போ பார்த்தீங்கன்னா உள்ள நல்ல கிரில் வந்து சூப்பராக மீன் வந்து ரொட்டேட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. கொஞ்ச நேரம் கழிச்சு பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. ஓகே மக்களே, இப்போ பார்த்தீங்கன்னா எண்ட் ஆயிடுச்சு, நம்ம ஓப்பன் பண்ணலாம்.
வாவ் வாவ் சூப்பரா வெந்திருக்கு மக்களே. சமயம் ஐயோ கீழே வேற தண்ணி சொட்டுது. ஓகே மக்களே மேல வந்து கொஞ்சமா எண்ணெய் தடவிக்கலாம். வாவ் மீன் சாப்பிடேன வாவான்னு கூப்பிடுதே. உனக்குதான் மீன் பிடிக்காது இல்ல? யாருமா அதை சொன்னது? அப்பா இந்த பக்கம் மசால் வேவ்ல போவே இல்லை. இப்போ நம்ம வந்து ஒரு 20 minutes ஃபிக்ஸ் பண்ணலாம். ஏன்னா 15 minutes வந்து வெந்த மாதிரியே தெரியல. பீஸ் மீன்னா வெந்துடும். நம்ம மொத்த மீன் இப்படி வச்சா முழு மீனா இருக்கிறாங்கல்ல. ஓகே என்ன சூடு வாங்காம விடமாட்டாளாட்டு இருக்குது கை. ஐயோ கேஸ் விட்டு போறேன். இன்னொரு 20 minutes இல்ல 25 minutes வைக்கலாம். 25 minutes ஸ்டார்ட். இப்போ நான் வந்து அப்பா சாமி செமையா இருக்கு. வாசனை நல்லா கும்முன் இருக்கு. எடுத்துடலாமா? பார்த்து கை வத்தவன் கை வத்தவன். ஓகே நல்ல அடடடடடா. இங்க பாருங்க மக்களே நல்லா அப்படியே சூப்பரா வெந்துருச்சு. மீன் வந்து நல்லா சூப்பரா தெரியுது. ஆயிலும் இல்லாம அப்படியே நல்லா செம்ம சூப்பரா வெந்திருக்கு. ஆத்தாடி அழகு அழகு. இது அல்லவா மீன் அந்த மாதிரி இருக்கு. இது மேல அப்படியே லெமன் புழிஞ்சுட்டு இந்த மீனுக்கு அப்புறம் இது கோச்சுக்கோங்கள. லெமனை நல்லா அப்படி புளி ஆயில் பாடி மசாஜ் மாதிரி. இது லெமன் பாடி மசாஜ். எப்படி எடுத்து சாப்பிடணும் பாருங்க. சக்கையா இருக்கு. மீன் சாப்பிட்றதுல கஷ்டமே இந்த முள்ளு எடுக்கிறது தான். பாரு மக்களை அப்படியே இந்த பீஸ் போட்டு இந்த பீஸ் அப்படி பிச்சு எடுத்தோம்னா இந்த செல்லாக்குட்டியை திருப்பி போட்டுடலாம்.